கல்வியிலே மார்க்க கல்வியை விட்டு தூரமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகமே மார்க்க கல்வியை நோக்கி திரும்புங்கள். குர்ஆனை எடுத்து படிக்க ஆரம்பியுங்கள். குர்ஆன் அரபியை ஓதி இபாதத்தை நன்மைகளை சம்பாதிப்பதற்காக மட்டும் இறக்கப்பட்ட குர்ஆன் அல்ல. உங்கள் வீடுகளிலே மரணித்தவர்களுக்கு ஓதுவதற்காக அல்ல குர்ஆன், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக. ஹதீஸ் உங்களை சுத்தப்படுத்துவதற்காக, உங்களை வழிகாட்டுவதற்காக. இளைய சமூகமே, எதிர்கால சமூகமே, குர்ஆன் ஹதீஸின் கல்வியை தேடி செல்லுங்கள். மார்க்க அறிஞர்களிடத்திலே தேடுங்கள். மார்க்க சபைகளை, கல்வியின் சபைகளை தேடுங்கள். மறுமையை பற்றி பேசக்கூடிய சபைகளிலே கலந்து கொள்ளுங்கள். மக்களை கலந்து கொள்ள செய்யுங்கள். இல்மை பரப்புங்கள். இல்ம் உயர்த்தப்படுவதற்கு முன்னால் சுல்லா சொன்னார்கள், மறுமை வருவதற்கு முன்னால் அல்லாஹ் கல்வியை எடுத்து விடுவான். அறிவீனர்கள் இருப்பார்கள். மார்க்க தீர்ப்பு கேட்டால் கல்வியின் ஞானம் இல்லாமல் பதில் சொல்லுவார்கள். இந்த காலம் வருவதற்கு முன்னால் கல்வியை தேடுங்கள்.